العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واصبر لحكم ربك فإنك بأعيننا وسبح بحمد ربك حين تقوم ومن الليل فسبح وإدبار النجوم وقال تعالى واصبر لحكم ربك ولا تكن كصاحب الحوت صدق الله العليم சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹு தாலாவுக்கே உடுத்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், அல்லாஹு தாலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் வணங்கி வழிபடக்கூடிய அல்லாவின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. சிறப்பான நாளிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நேரகாலத்துடன் வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பானவர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ளுமாறும், அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும், அவன் விளக்கிய உடையங்களை தவிர்ந்து கொள்ளுமாறும் இந்த ஹுதுபாவின் ஆரம்பத்தில் நல்லுபதேசம் செய்கின்றேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நேசர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ஒரு குறுகிய கால வாழ்க்கையை இந்த உலகத்திலே தந்து ஒரு முடிவில்லாத வாழ்க்கையை தயாரிப்பதற்குரிய அவகாசத்தை, சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். உலக வாழ்க்கை என்பது ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் எப்படி அமைய வேண்டும் என்ற திட்டத்தை அவன் வகுத்து அவன் எழுத்திலே வைத்திருக்கின்றான். குல்லுன் ஃபீ கிதாபி முபீன், எல்லாமே அவனுடைய பகிரங்கமான தெளிவான ஏட்டிலே இருக்கின்றது என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த உலகத்திலே நாம் எல்லோரும் எப்படி வாழ்வோம், என்ன செய்வோம், எதனை சாதிப்போம், எப்படி மரணிப்போம் என்பதையெல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா திட்டமிட்டு வைத்திருக்கின்றார். உலகத்திலே நாங்கள் எவ்வளவுதான் திட்டங்களை தீட்டினாலும், இப்படித்தான் வாழம் என்று முயற்சி செய்தாலும், அதற்காக அர்ப்பணித்து பல சம்பாத்தியங்களை செய்தாலும், அல்லாஹு தஆலா நாடிய ரிஸ்கை தவிர எங்களால் எதுவுமே அடைந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்திலே மனிதன் எவற்றையெல்லாம் கற்பனை பண்ணினாலும், அல்லாஹு தஆலா எங்களுக்காக வகுத்த திட்டத்தை விட மேலாக எங்களால் எதையும் அடைந்து கொள்ள முடியாது. எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய அருளை இந்த உலகத்திலே நாங்கள் அடைந்து கொண்டு அவன் விரும்பிய முறையில் வாழ்ந்து அவன் விரும்பிய நிலையில் மரணிக்க வேண்டும் என்றால் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிய வேண்டும். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா சொன்னது வஸ்பிர் லுஹுக்மி ரப்பிக, உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டுவதில் பொறுத்திருங்கள். உலகத்திலே மனிதன் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை, அவனுடைய தீனை பொறுமையாக நிலைநாட்டும் போது அவன் அல்லாஹு தஆலாவுடைய உதவியை பெற்று வாழ்கின்றான். யார் அல்லாஹ்வுடைய திட்டத்தை மறந்து தான் ஒரு திட்டத்தை போட்டு அல்லாஹ்வுடைய தீனை மறந்து உலகத்திலே வாழ்கின்றானோ நிச்சயமாக அவன் அல்லாஹ்வுடைய உதவியை அடைய மாட்டான். சகோதரர்களே, குர்ஆனிலே நபிமார்களுடைய சரித்திரங்களிலே அதிகமான சான்றுகள் இருக்கிறது. உலகத்திலே அல்லாஹ்வுடைய தீனை நாங்கள் எடுத்து நடக்கும் போதுதான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அமுல்படுத்தும் போதுதான் அல்லாஹ்வுடைய வெற்றியும் அவனுடைய உதவியும் இருக்கும் என்பதை பல குர்ஆனிய சரித்திரங்கள் எங்களுக்கு சொல்கிறது. உலகத்திலே அல்லாஹ்வுடைய தீனை நாங்கள் எடுத்து வாழும் போது எப்படியான சோதனைகள், எப்படியான சவால்கள், வாழ்க்கையில் எப்படியான எதிர்ப்புகள் வந்தாலும்
அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கின்றது என்பதற்குரிய ஐந்து நபிமார்களுடைய சரித்திரங்களை இன்றைய ஹுதுபாவிலே சுருக்கமாக ஞாபகப்படுத்துகின்றேன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, வஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக ஃபஇன்னக பிஅயுனினா, நபியே உம்முடைய ரப்புடைய ஹுக்கும் சட்டத்தை தீனை பொறுமையாக நிலைநாட்டுவீராக. நீங்கள் எங்களுடைய பார்வைக்குள்ளே இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய பார்வைக்குள் இருப்பதென்றால் அதற்கு அல் இனாயத்துல் இலாஹியா என்று அரபியிலே சொல்வார்கள், தெய்வீக கண்காணிப்பு. இந்த உலகத்திலே இதை ஒரு வார்த்தையிலே எங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்துவதென்றால், உலகத்தில் எங்களுக்கு பலவிதமான அச்சுறுத்தல்கள் இருக்கிறது. ஒரு மனிதருக்கு பலவிதமான அச்சுறுத்தல்கள் இருக்கிறது, ஆபத்துகள் இருக்கிறது. இந்த கட்டத்திலே நாட்டுடைய அரசாங்கம், நாட்டுடைய ஜனாதிபதி சொல்கிறார், அந்த நீங்கள் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறீர்கள். ஒரு மனிதனுக்கு அரசாங்கம் சொல்கிறது, உங்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் வழங்குகின்றோம் என்றால் எவ்வளவு கௌரவம், எவ்வளவு தைரியம், எவ்வளவு கண்ணியம். அரச பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்றது என்றால் அவன் உலகத்தில் எந்த விதமான ஆபத்துக்கும் பயப்படாமல் தைரியமாக சொல்வார். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்திலே அல்லாஹ்வுடைய சட்டத்தை அமல்படுத்தி பொறுமையாக செயல்படுங்கள், நீங்கள் எங்களுடைய பாதுகாப்பிலே இருக்கிறீர்கள், எங்களுடைய பாதுகாப்பிலே இருக்கிறீர்கள், எங்களுடைய கண்காணிப்பிலே இருக்கிறீர்கள். உலமாக்கள் எழுதுகிறார்கள், என்றால் அது சாதாரண பார்வை அல்ல, அது ஒரு மனிதனுக்குரிய கண்காணிப்பு பார்வை. அல்லாஹு தஆலா எப்போதும் எல்லோரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார், எப்போதும் எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இது கண்காணிப்பு பார்வை, தெய்வீக கண்காணிப்பு, தெய்வீக பாதுகாப்பு. நாங்கள் அல்லாஹ்வுடைய தீனை எடுத்து நடக்கும் போது எங்களுக்கு கிடைக்கும். முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே, சௌர் குகையிலே ஒளிந்திருந்தார்கள். ஹிஜ்ரத்துடைய சந்தர்ப்பத்திலே விரோதிகள் விரட்டி வரும்போது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சௌர் குகையிலே மறைந்திருந்தார்கள். விரோதிகள் விரட்டி வந்து அருகிலே வந்து விட்டார்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பயப்பட்டார்கள், அவர்களுடைய கால்கள் தெரிகிறது, அவ்வளவு நெருங்கி விட்டார்கள். என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், இது யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக்கை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களுடன் இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அமல்படுத்தும் போது இது தெய்வீக கண்காணிப்பின் மூலம், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு மூலம் கிடைக்கின்ற தைரியம். அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா? விரோதிகள் நெருங்கியும் சௌர் குகையின் வாயிலை சிலைந்தி வலையின் மூலம், சிலந்தி வலையின் மூலம் அல்லாஹு தஆலா பாதுகாப்பு அளித்தான். சகோதரர்களே, இது மனிதனுடைய சிந்தனைக்குப்படாது, மனிதனுடைய சிந்தனைக்குப்படாது. ஒரு முக்கியமான ஒரு மனிதருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றால் மனிதன் பல சிந்தனைகளை சிந்திப்பான். அல்லாஹு தஆலா அற்பமான பொருளை கொண்டு பாதுகாப்பு அளித்தான். எனவே உலகத்திலே நாங்கள் தீனுடன் வாழும் போது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு எப்படியும் கிடைக்கும். அது மனிதனுடைய சிந்தனைக்கு பட வேண்டும், விளங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்து அவர் வளர்ந்து அவர் வளர்க்கப்பட்டு அவர் தன்னுடைய பருவ வயதை அடைந்து திருமணம் முடித்து ஃபிரௌனிடத்திலே சென்று ஃபிரௌனை மிகைக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். ஆனால் ஃபிரௌன் அவனுடைய திட்டம் என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க கூடாது, அவர் எனக்கு எதிராக வரக்கூடாது, என்னுடைய ஆட்சியை வீழ்த்தக்கூடாது.
நாம் எல்லோரும் தெரிந்த உடையம், தெரிந்த சரித்திரம். ஆனால் இதிலே மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு. மூசா அலைஹிஸ் ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? வஸ்தனஅதுக லி நஃப்ஸி, மூசாவே நாம் உங்களை எங்கள தீனுக்காக எங்களுக்காக தயார்படுத்துகின்றோம், பிரிப்பியா பண்ணுகின்றோம். வஸ்தனஅதுக லி நஃப்ஸி, உங்களை நாங்கள் எங்களுக்காக தயார்படுத்துகின்றோம். சகோதரர்களை, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க கூடாது என்று ஃபிரௌன் நினைத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க கூடாது என்பதற்காக ஆயிரக்கணக்கான ஆண் குழந்தைகளை அறுத்தான், குர்ஆன் சொல்கின்ற சரித்திரம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லாமல் போக வேண்டும் என்று ஃபிரௌன் நினைத்தான். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். இதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹு தஆலா இரண்டு தெரிவுகளை கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தாக்கி ஃபஅவஹைனா இலா உம்மி மூசா நர்தஈ ஃபைதா கிஃப்தி அலைஹி ஃபஅல்கீஹி ஃபில் யம், மூசாவுடைய தாயே உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் பால் கொடுங்கள், நீங்க பால் கொடுத்தாலும் நாங்க பாதுகாப்போம், நீங்கள் பயந்தால் அவரை கடலிலே போடுங்கள். ஒரு குழந்தையை, பால் குடிக்கின்ற அப்போது பிறந்த குழந்தையை பாதுகாப்பதென்றால் மனிதன் அவனுடைய கற்பனை, அவனுடைய திட்டம், அவனுடைய யோசனை, அந்த பிள்ளையையும் அந்த தாயையும் ஒரு பாதுகாப்பான ஊருக்கு, ஒரு தூர பிரதேசத்துக்கு, பாதுகாப்பான இடத்திற்கு, மறைவான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். அல்லாஹு தாலாவுடைய திட்டம் அப்படி அல்ல. அல்லாஹு தாலா முடிவு செய்தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாக்கணும் என்றா கடல்ல போடணும். குர்ஆன் சொல்கிறது. எப்படி மனிதனுடைய சிந்தனைக்கு படும்? பால் கொடுக்கின்ற தாயும் தேவல்ல, தனிய போடணும். போடப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒழித்து வளர்க்கப்படவில்லை. யார் அறுப்பதற்கு தேடினானோ அவருடைய கையிலே அல்லாஹ் வளர்த்து காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலிலே மிதந்து செல்கிறார்கள். ஃபிரௌனும் மனைவியும் குளித்துக் கொண்டிருக்கும் போது பெட்டியை கண்டு எடுத்து விரிக்கின்றார்கள். அங்கே அழகான குழந்தை. என்ன சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஆசியா நாயகி? முதலாவது சொன்னா, குர்ரத்து ஐனுல்லி வலக், குர்ரத்து ஐனுல்லி வலக். ஃபிரௌனை பார்த்து சொன்னா, இந்த குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண் குளிர்ச்சியான குழந்தை, லா தக்துலு, கொலை செய்ய வேண்டாம். மனைவியுடைய ரெக்வெஸ்ட் என்ன? கணவரை பார்த்து, ஆயிரம் குழந்தைகளை கொலை செஞ்சிட்டீங்க, ஆயிரக்கணக்கான குழந்தைகள், இந்த பிள்ளைய கொல்ல வேண்டாம். குர்ரத்து ஐனுன் லி வலக், எனக்கும் உங்களுக்கும் கண் குளிர்ச்சியான குழந்தை இது. அசா ஐயன் ஃபானா, எங்களுக்கு பிரயோசனம் தரலாம். அவுனத்தகிதஹு வலதா, நாங்கள் பிள்ளையாக வளர்க்கலாம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு செஞ்ச மிக பெரும் உபகாரத்தை குர்ஆன்ல சொல்லலாம். அஞ்சு விஷயம். முதலாவது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாக்கிறதுக்கு கடல்ல போடும்படி அல்லாஹ் சொன்னது. இரண்டாவது, வஅல்கைது அலைக மஹப்பத மின்னி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய அன்பை, இரக்கத்தை அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளத்துல போட்டது. யாருடைய உள்ளத்துல போட்டான்? கொல்லுவதற்கு தேடிய ஃபிரௌனுடைய உள்ளத்திலே மிரக்கத்தை போட்டுட்டார். அவன் கொல்லவில்லை. அல்லாஹ் ஃபிரௌனுடைய உள்ளத்தில கூட இரக்கத்தை போட்டுட்டான். அவன் பிள்ளையாக வளர்த்தான். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா செய்த இரண்டாவது உபகாரம். குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதை உபகாரமாக சொல்கின்றான். மூன்றாவது, பால் குடிக்கின்ற குழந்தையை கடலிலே போட்டால் தாய் நிம்மதியாக இருப்பாளா? அந்த தாயிடத்திலே பிள்ளையை சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, திருப்பி தருவோம். எப்படி திருப்பி தருவோம்? அல்லாஹ் அவனுக்கு ஒரு திட்டம் போட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை மீட்டிக் கொண்டு வருவதற்காக. ஃபஹர்ரம்னா அலைஹில் மராதிஅ, இப்ப ஃபிரௌனும் மனைவியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கறதுக்கு பால் கொடுக்கின்ற செவிலி தாயை தேடுகிறார்கள். எத்தனையோ செவிலி தாய்கள் கொண்டு வரப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒப்படைத்து பால் கொடுக்கும்படி கட்டளையிடுகின்றான். எந்த தாயிடத்திலும் பால் குடிக்கவில்லை மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப சகோதரிய தாய் அனுப்பி வைக்கிறாங்க.
إذ تمشي أختك فتقول هل أدلكم على أهل بيتي يكفلونه لكم. இப்ப சகோதரி போறாங்க ஃபிரவுனுடைய மாளிகையின் பக்கம், பால் கொடுப்பதற்கு தாய் தொடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சகோதரி கேட்கின்றார், ஹல் அதுல்லுக்கும் அல அஹ்லி பைத்தி யக்ஃபுலூனஹு லக்கும், உங்களுக்கு இந்த பிள்ளைய வளர்த்து தரக்கூடிய ஒரு தாயை சொல்லட்டுமா. பல பெண்களிடத்துல தா பால் குடிக்காமல் மறுத்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்று சொன்ன போது மகிழ்ச்சியாக அந்த தாயை வரவழைத்தார்கள். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உண்மையான தாய், செவிலி தாய் என்ற பெயரில், பால் கொடுக்கின்ற தாய் என்ற பெயரில் ஃபிரவுனுடைய மாளிகையில நுழைகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பால் கொடுக்கிறாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், முதலாவது கடல்ல போட்டு பாதுகாத்தோம், இரண்டாவது உங்களை அறுப்பதற்கு தேடிய ஃபிரவுன் உள்ளத்துல முஹப்பத்தை போட்டோம், அன்பை போட்டோம், மூன்றாவது உங்களோட தாயிடத்துல திருப்பி கொடுத்தோம். மூன்று காரணம், கை தகர் ஐநுஹா, உங்களோட தாய் மகிழ்ச்சி படணும், கண் குளிரணும், வலா தஹ்சன், பெற்ற குழந்தை கையில இல்லாமல் போய்விட்டதே, கடல்ல போட்டுட்டோம், என்ன நடக்குமோ, என்ன செய்யுமோ, எங்க மிதக்குமோ என்ற கவலை உங்களோட தாக்கி வரக்கூடாது, அதனால திருப்பி கொடுத்தோம். وَلِتَعْلَمَ أَنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ, மீட்டு தருவோம் என்று அல்லாஹ் சொன்னானே அந்த வாக்குறுதி உண்மையானது என்பதை அந்த தாய் விளங்கிக் கொள்வதற்காக நாங்கள் மீட்டிக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறுவான் சொல்லலாம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல மனிதன் எப்படி திட்டம் போட்டாலும், அவன் அரசனாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம், நான் தான் உயர்ந்த இரட்சகன் என்று வாதிட்டவன், அவனாலும் கூட அவன் நினைத்ததை செய்ய முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள், அரச பாதுகாப்பிலே வளர்க்கப்பட்டார்கள். சகோதரர்களே, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்துட்டாங்க, அல்லாஹு தஆலா ஃபிரவுனுக்கு ரசூலாக அவரை தெரிவு செஞ்சிட்டான், தெரிவு செய்ய வேண்டிய நிலை அல்லாஹ் தயார்படுத்துகின்றான், இவருக்கு ஒரு குடும்பம் வேண்டும். நான்காவது உபகாரம், மூசா அலைஹிஸ்ஸலாத்த மதியனுக்கு அனுப்புகின்றார். அதுக்குரிய திட்டம் தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு நபர்களுக்கு மத்தியில நடந்த சண்டையை விளக்குவதற்கு ஃபிரவுன் கூட்டத்தவரை சேர்ந்தவருக்கு அடிக்கிறார்கள். சுருக்கமான நேரம் என்பதால் சாராம்சத்தை சொல்கின்றேன். அடிக்கும் போது தவறுதலாக மௌத்தாகி விட்டார், தெரியாமல் கொலை நடந்து விடுகிறது. இப்ப ஃபிரவுன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தேடுகிறார் கொலை செய்வதற்கு. இரண்டாவது தடவையாக பிறக்க கூடாது என்று நினைத்தான், தான் வளர்த்த குழந்தை பெரியாளாகி தன்னுடைய கூட்டத்தவரை கொன்று விட்டாரே என்று ஃபிரவுன் தேடும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தவர்களாக மிஸ்ரை விட்டு வெளியேறி மதியனுக்கு போனாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் இந்த சரித்திரத்தை, ஃபஹரஜ மின்ஹா காஇஃபன் யதரக்கப், பயந்து பயந்து வெளியாகி போனாங்க. மதியன்ல இருந்தாங்க 8 வருடம் அல்லது 10 வருடம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துற மகளை திருமணம் முடிச்சு அங்கு தனக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினாங்க. இப்ப பரிபூரணமான மனிதராக, ஒரு கவியாக, ஒரு தைரியசாலியாக, ஒரு முழு மனிதராக மாறியதுக்கு பின்னால மீண்டும் வருகிறாங்க தன்னுடைய ஊருக்கு, ஃபிரவுன் இருக்கின்ற இடத்துக்கு. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? இப்ப போங்க ஃபிரவுன் இடத்துல, இவ்வளவு நாங்க செஞ்சது, உங்களுக்கு உபகாரம் செஞ்சது எதுக்கு தெரியுமா? நீங்க இந்த ஃபிரவுன் இடத்துல போறதுக்கு தான். அவன் தன்னை அல்லாஹ் என்று சொல்கிறான், ரப் என்று சொல்கிறான். நீங்கள் போய் சொல்ல வேண்டும், ரப்பு நீ அல்ல, ஃபாத்திர் சமாவாத்தி வல்லர்ல், வானங்களை பூமியை படைச்ச ரப்பு அல்லாஹ், அவன்தான் இரட்சகன் என்று சொல்லணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ தான் சூரா தாஹா சொல்கிறது, ரப்பி ஸ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிஸானி யஃபஹு கௌலி வஜ்அல் லி வஸீரன் மின் அஹ்லி ஹாரூன அஹி ஸ்துத் பிஹி அஸ்ரி. நீளமான துவா கேட்டாங்க. அந்த துவாவை தான் இன்றைய வரைக்கும் நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரவுனிடத்துல போவதற்காக அல்லாஹ்விடத்துல கேட்ட பிரார்த்தனை தான். அல்லாஹு தஆலா என்ன சொன்னா தெரியுமா? கத் ஊதீத ஸுலக யா மூசா வலக்கத் மனன்னா அலைக மர்ரத்தன் உக்ரா. மூசாவே, நீங்க எதை கேட்டீங்களோ எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு தாரோம். கத் ஊதீத ஸுலக யா மூசா, நீங்க ஃபிரவுன் இடத்துல போறதுக்கு என்ன கேட்டீங்களோ எல்லாவற்றையும் நாங்க தாரோம், தருகின்றோம், தந்து விட்டோம்.
தன் சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபி ஆக்கி கேட்டான் ஹெல்ப்புக்கு, அல்லாஹ் அதையும் ஆக்கி கொடுத்தான். அடுத்தது என்ன சொல்லலாம், வலக்கது மனன்ன அலைக்க மர்ரத்தன் உக்ரா, அடுத்த தடவையாக உங்களுக்கு உபகாரம் செய்கிறோம். அப்படின்னா இதுக்கு முன்னால பல உபகாரம் அல்லாஹ் செய்திருக்கிறான், அதைத்தான் நான் உங்களுக்கு செஞ்சேன். கடல்ல போட்டு பாதுகாத்தது, உள்ளத்துல ஃபிரௌனுடைய உள்ளத்துல ஏனைய மனிதர்களுடைய உள்ளத்துல பாதுகா இறக்கத்தை போட்டது, தாயிடத்துல திருப்பி கொடுத்தது, மதியனுக்கு அனுப்பினது. இப்படி பல உபகாரங்கள் அல்லாஹ் செஞ்சுட்டு சொல்கிறான், உங்களுக்கு நாங்க இதுக்கு முன்னாலையும் பல உபகாரங்களை செஞ்சுட்டு இப்பையும் நாங்க உங்களுக்கு உபகாரம் செய்கிறோம். சகோதரர்களே, என்ன நடக்கிறது? தெய்வீக கண்காணிப்பு. ஒரு மனிதன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் அல்லாஹ் கட்டளை அமல்படுத்தினாள். அல்லாஹ் கடலில் போடும்படி சொன்னபோது தன்னுடைய புத்தியை போடவில்லை, சிந்திக்கவில்லை. என்னுடைய பிள்ளையை கடலில் போட்டால் உயிர் தப்புமா? பால் கொடுப்பது யார், எடுப்பது யார், வளர்ப்பது யார், எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய சட்டமா? அமுல்படுத்தினால் அல்லாஹ் அதிலே வெற்றியை வைத்திருப்பான் என்பதை குர்ஆன் எங்களுக்கு பல சரித்திரங்கள்ல சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக இறுதியாக கடைசி கட்டம், முன்னால கடல், பின்னால ஃபிரௌனும் படையும், கடைசி சந்தர்ப்பம். பனு இஸ்ராயல்கள் சொன்னார்கள், மூசாவே எங்களை மாட்டி விட்டீர்கள். இல்லை, அல்லாஹ் இருக்கின்றான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். தைரியமான வார்த்தை சகோதரர்களை. அல்லாஹ்வுடைய தீனை நாங்கள் எடுத்து நடக்கும் போது எப்படியான இக்கட்டான நிலையிலும் நாங்கள் உயர்ந்த நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும் போது அல்லாஹ் எங்களுக்கு விமோசனத்துக்குரிய வழிய தரப்பா. இந்த தெய்வீக கண்காணிப்பு தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடலை பிளந்து கொடுத்துச்சு, கடலை பிளந்து பாதுகாப்பு கொடுத்துச்சு. இந்த தெய்வீக கண்காணிப்பு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நெருப்புல போடப்பட்ட போது நெருப்பை குளிர்மையாக்கி கொடுத்துச்சு. இந்த அல்லாஹ்வுடைய தெய்வீக கண்காணிப்பு தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீன் விழுங்கிய போது அவரை மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கியது, பாதுகாப்படைத்தது. சகோதரர்களை, இந்த வைதீக கண்காணிப்பு தான் யூசுப் நபி அவர்களை சகோதரர்கள் பொறாமையில கணத்துல போட்ட போது அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தது. அல்லாஹ்வோட திட்டத்தை பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த கணத்துல போறாங்க, உடுப்பு இல்லாம போறாங்க, பிரயாண கோஷ்டி வந்து எடுக்கிறாங்க, கடல்ல இருந்து ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த கணத்துல இருந்து எடுக்கிறாங்க. قال يا بشرى هذا غلام, இதோ நன்மாராயம், அழகான ஒரு சிறுவன் இருக்கின்றான் என்று அவர்கள் சொன்னாலும் வஅஸர்ரஹு பில்லா, அவர் ஒரு வியாபார பொருளாக நினைத்தார். அவங்களுக்கு தெரியாது இவர் ஒரு நபியாக வரப்போறாரு, மிஸ்ருடைய அரசராக வரப்போறாரு, இவர் ஒரு பெருமதியான ஒரு மனிதர் என்று தெரிஞ்சிருந்தா அவங்க எடுத்துட்டு போய்ப்பாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லலாம், வஅஸர்ரஹு பில்லா وَشَرَوْهُ بِثَمَنٍ بَخْسَ دَرَاهِمَ مَعْدُودَ وَكَانُوا فِيهِ مِنَ الزَّاهِدِينَ. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெருமதி அவங்க வழங்கல, وَكَانُوا فِيهِ مِنَ الزَّاهِدِينَ. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தேவைய உணரல. பாருங்க, பிரயாண கோஷ்டி வித்துட்டு போறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல சின்ன அமௌண்ட்டுக்கு வித்துட்டு போறாங்க, அடிமையாக வித்துட்டு போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய திட்டம், அவர் எப்படி ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல வரணும் என்ற அல்லாஹ் திட்டம் என்ன? கணக்கில் போடப்பட்ட ஒரு நபியாக இருந்தாலும் மீண்டும் அரச மாளிகைக்குள்ள போறாங்க, பல சோதனை அல்லாஹ் வெளியாக்கினான், தெய்வீக கண்காணிப்பு. சிறைச்சாலைக்குள்ள போறாங்க, 7-8 வருடங்கள் என்று தப்சீர்ல எழுதுறாங்க, அல்லாஹ் அதுல இருந்தே வெளியாக்கினான். எல்லா சோதனைகளும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருடைய அரசராக மாற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். அல்லாஹ் எப்படியான தடை வந்தாலும், எப்படியான சோதனை வந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மிஸ்ருடைய மன்னராக்கினான், கண்ணியத்தை கொடுத்தான், கௌரவத்தை கொடுத்தான். சகோதரர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ விரோதங்கள் வந்தபோது எல்லாவற்றையும் அல்லாஹ் பாதுகாத்தான். எனவே இன்றைய ஹுத்பாவில் நாங்கள் விளங்கக்கூடிய ஒரே ஒரு அம்சம், கடைசியாக சொல்லி முடிக்கின்றேன், ஒவ்வொரு மோமினும் இந்த வசனத்தை உலகத்தில் அல்லாஹ் தீன் எடுத்து நடந்தா என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது,
அல்லாட பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது, உதவி இருக்கிறது, என்னுடைய மௌத்து வரைக்கும் அல்லாட கண்காணிப்புல நான் வாழலாம் என்ற இந்த வசனத்தை ஒவ்வொரு மூமினும் தன்னுடைய உள்ளத்துல மீட்டி மீட்டி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வசனம் என்று இப்னு அத்தையா ரஹிமஹுல்லா சொல்றான். இன்னும் பல இமாம்கள் சொல்லாங்க, இந்த வசனம் இருக்கிறதே, இந்த வசனம் ஒரு மனிதன் உள்ளத்துல உலகத்துடைய சோதனைகளால் கவலைகள் நிறைந்து மலை போல பாரமாக இருந்தாலும் எல்லா கவலையும் நீக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு மோமினுக்கு தைரியம் அளிக்கக்கூடிய வசனம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்ட போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பொறுமை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உறுதி, இதை பார்த்து உம்மத்தாகிய நாங்களும் படித்துக் கொள்ளணும், நாங்களும் கஷ்டமான நேரத்தில் பொறுமையாக இருக்கணும், தீனில் உறுதியாக இருக்கணும் என்கிறத படிப்பதற்காக அல்லாஹ் இறக்கிய வசனம் என்று உலமாக்கள் சொல்கிறாங்க. எனவே அல்லாஹ்வோட தீனை எடுத்து நடப்போம், அதில் வரக்கூடிய கஷ்டங்களை பொறுமையாக நாங்கள் கடைபிடிப்போம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்திலும் விமோசனத்துக்குரிய வழியை வைப்பான், நாளை மறுமையிலும் உயர்ந்த நன்மைகளை தருவான். ரப்புல் ஆலமீன், அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக, எம்மை பெற்று வளர்த்த பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய இறையச்சத்தால், உன்னுடைய ஈமானால், உன்னுடைய தவக்குலால் எங்களுடைய உள்ளங்களை நிரப்புவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய தீனிலே உறுதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உலக வாழ்க்கையை சிறப்பாக்குவாயாக, மௌத்தை சிறப்பாக்குவாயாக, ரூஹை மணக்கச் செய்வாயாக, வானத்தின் கதவுகளை யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய ரூஹுகளுக்காக திறந்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்தை ஹிதாயத்தாக்குவாயாக. யா அல்லாஹ், மஹ்ஷரிலே கண்ணியப்படுத்திய ஒரு கூட்டத்திலே சேர்த்தருள்வாயாக. முதல் கூட்டத்திலே கடக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக, சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை தருவாயாக. வஆக்ர தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். الحمد لله الحمد لله علي ذات عليم الصفات سميع السمات كبير الشأن جليل القدر رفيع ذكر مطاع الأمر جليل البرهان. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له, ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما. أما بعد, فيا أيها الناس اتقوا الله فإن تقوى ملاك الحسنات, وعليكم بسنة فإن سنة تهدي إلى الإطاعة, ومن أطاع الله ورسوله رسوله فقد رشد واهتدى. وإياك والبدع, فإن البدع تهدي إلى المعصية, ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق, فإن الصدق ينجي والكذب يهلك. وعليكم بالإحسان, فإن الله يحب المحسنين. ولا تقنطوا من رحمة الله, فإنه أرحم الراحمين. ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها, فاتقوا الله وتوكلوا عليه, فإنه يحب المتوكلين. وادعوه فإن ربك مجيب الداعين. واستغفروه يمددكم بأموال وبنين. بعد, أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واصبر لحكم ربك فإنك بأعيننا, وسبح بحمد ربك حين تقوم. ومن الليل فسبح وإدبار النجوم. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم, ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا, أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب, فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم آتِ نفسي تقواها وزكها أنت خيرها. الحمد لله, نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه, ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له, ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له, وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد, فيا أيها الناس اتقوا الله, فإن أصدق الحديث كتاب الله, وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم, وشر الأمور محدثاتها. اللهم ارض عن الخلفاء المهديين, أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه, وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه, وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه, وسيد شباب وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه, وسيد شباب الجنة الحسن والحسين
رضي الله عنهما وسيدة نساء الجنة فاطمة الزهراء رضي الله عنها وأسد الله وأسد رسوله وحمزة والعباس وسائر الصحابة رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات للأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين ودمر اعداءنا واعداء الدين فانصرنا على القوم الكافرين. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان.